சஹாபாக்களுடைய அந்த நிகழ்வே எமக்கு ஒரு பாடம். சஹாபாக்கள் சிலர் கேட்டார்கள், இந்த போர் முடிந்ததற்கு பிறகு அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறான், அவலம்மா அஸாபத்கும் முஸீபத்துன் கத் அஸப்தும் மிஸ்லைஹா குல்தும் அன்னா ஹாதா. சஹாபாக்கள் சிலர் கேட்டார்கள், போர் முடிந்ததற்கு பிறகு பத்ருடைய களத்தில் உஹதுடைய களத்தில் நாம் அடைந்த சோதனையை விட இரண்டு மடங்கு சோதனையை அவர்களுக்கு நாம் கொடுத்தோம், ஆனால் இந்த போர்க்களத்தில் தோல்வி எப்படி வந்தது? அன்னஹாதா, இது எங்கிருந்து வந்தது? ஏன் காயிதுல் மைதான், அந்த போரின் படை தளபதி யார்? யார் போரை வழிநடத்தியது? ரசூலுல்லாஹ். பின்னால் இருந்தவர்கள் யார்? ரதியல்லாஹு அன்ஹும் வரது அன் என்று அல்லாஹ்வால் சாட்சி கொடுக்கப்பட்ட நபித்தோழர்கள். இப்படி ஒரு படை இருக்கும் பொழுது தோல்வி எப்படி வந்தது? முதல் தோல்வி எப்படி வந்தது? தோல்வி அல்லாஹ் பதில் கூறினான் அவர்களுக்கு, கொல் நபியே சொல்லுங்கள், அது உங்களால் வந்தது. இந்தி அன்ஃபுசிக்கும், உங்களுடைய நஃப்ஸால் வந்தது. எதை சொல்கிறது இது? இந்த முஸ்லிம் சமூகம் அனுபவிக்கின்ற சோதனைகளாக இருக்கலாம், அல்லது ஒரு தனிப்பட்ட மனிதன் தன்னுடைய வாழ்க்கையில் அனுபவிக்கின்ற சோதனைகளாக இருக்கலாம். அந்த சோதனை வரும் பொழுது அவன் கேட்டுக்கொள்ள வேண்டிய கேள்வி, என்ன பாவத்தை நான் செய்கிறேன் என் வாழ்க்கையில் என்று. செல்வத்தில் சோதனை வருகிறதா? குடும்பத்தில் சோதனை வருகிறதா? வாழ்க்கையில் சோதனை வருகிறதா? நோயால் இழப்பால் உங்களுடைய வாழ்க்கை முழுவதும் சூழ்கிறதா? முஸ்லிம் சமூகம் வெற்றியை இழந்து தவிக்கிறதா? இதுவெல்லாம் அல்லாஹ்வுடைய சோதனைகள் என்று வெறும் வார்த்தையை கூறுவதை விட முதலில் ஒரு முஃமின், ஒரு முஸ்லிம் கேட்டுக்கொள்ள வேண்டிய கேள்வி, என்ன பாவம் உன் வாழ்க்கையில் இருக்கிறது? அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒரு மனிதனுக்கு கொடிய சோதனைகளை கொடுப்பதில்லை, அவனுடைய கரம் சம்பாதிக்கும் பாவத்தாலே தவிர. வஹரல் ஃபசாது ஃபில் பர்ரி வல் பஹர் பிமா கஸபத் ஐதின்னாஸ், நிலத்திலும் கடல்களிலும் குழப்பங்கள் பரவும், ஏன்? அவர்களுடைய கரங்கள் சம்பாதித்த பாவத்தால். ஒரு நோய் வருது, பொருளாதாரத்தில் பிரச்சனை வருது, குடும்பத்தில் பிரச்சனை வருது, அல்லது ஒரு வாகனத்தில் விபத்து ஏற்படுது, இப்படி பெரும்பெரும் சோதனைகளை வாழ்க்கையில் சந்திக்க வேண்டிய நேரம் வந்தால் முதலில் அவர் தன்னை கேட்கணும், அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு ஏதாவது நான் மாறு செய்கிறேனா? ரசூலுல்லாஹ்வுடைய கட்டளைக்கு நான் ஏதாவது மாறு செய்கிறேனா? என் வாழ்க்கையில் ஏதாவது பாவம் இருக்கா? தொழுகையை விடுறனா? இந்த வருஷம் ஜக்காத்தை கொடுத்தனா? வட்டியை விட்டு விலகி இருக்கிறனா? பொய் சொல்றனா? புறம் பேசுறனா? என்ற பாவங்களைத்தான் அவன் முதலிலே என்ன வேண்டுமே தவிர என்ன சொல்லிடக்கூடாது? அல்லாஹ் நான் வந்துச்சுன்னு சொல்லிடக்கூடாது. அதுதான் அல்லாஹ்வுடைய நாட்டம் தான். அந்த நாட்டத்தை எது கொண்டு வந்தது என்பதை அவன் முதலிலே சிந்திக்க வேண்டும். ஏன்? உஹதுடைய களத்துடைய ஒட்டுமொத்த இந்த சோதனைக்கும் காரணம் ஒரு அல்லாஹ்வுடைய தூதருடைய வார்த்தை மீறப்பட்டது தான். இரண்டாவது, இந்த சஹாபாக்களுடைய அர்ப்பணிப்பு இந்த போர்க்களத்தில் சுப்ஹானல்லாஹ், வார்த்தைகளால் வர்ணித்து விட முடியாது. இது எந்த நேரத்தில் உஹதுடைய போர்க்களத்தை பொறுத்தவரை வரலாற்றின் அடிப்படையில் அதை தொகுப்பது கொஞ்சம் சிரமம். எது எப்போது நடந்தது என்று தெரியாது, ஏனென்றால் சோகமான நிகழ்வுகள் அதிகமாக பதியப்படவில்லை. ஆனால் இந்த போர்க்களத்திலே சஹாபாக்கள் செய்த தியாகம் சாதாரணமானது கிடையாது. தல்ஹா இப்னு உபைதில்லா, ஸஅத் இப்னு அபி வக்காஸ், ஹம்ஸா இப்னு அப்துல் முத்தலிப், ஹம்தலா, முஸ்அப் இப்னு உமைர், அவர்கள் இந்த தீனுக்காக தங்களுடைய உயிரை, அல்லாஹ்வுடைய தூதருடைய உயிரை பாதுகாப்பதற்காக அர்ப்பணித்த அந்த உயிருடைய மதிப்பு சாதாரணமானது கிடையாது. அவர்கள் அர்ப்பணித்தார்கள் இந்த தீனை நிலைபெற செய்ய வேண்டும் என்பதற்காக, ரசூலுல்லாவை பாதுகாக்க வேண்டும் என்பதற்காக. அந்த மரண நேரத்தில் கூட ஸஅத் இப்னு ரபீஅ என்ன சொன்னார்? அன்சாரிகளுக்கு செய்தியை சொல்லுங்கள், அன்சாரிகளுக்கு செய்தியை சொல்லுங்கள், தூதரை பாதுகாப்பதை அவர்கள் தவற விட்டு விட்டால் அல்லாஹ்வின் புறத்திலிருந்து மன்னிப்பே கிடையாது என்பதை. மரண நேரத்தில் கூட என்ன நினைத்தார்கள் அவர்கள்? ஆனால் நாம்